அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து 77th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1995 கொண்டு வந்ததையும் 85th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 கொண்டு வந்ததையும் அந்த இரண்டு அமெண்ட்மெண்ட் ஆக்டையும் தான் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 77th அமெண்ட்மெண்ட்டுக்கும் 85th அமெண்ட்மெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, 77th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டிக்கு வந்து வேலையில் வந்து ப்ரொமோஷன் கொடுக்கறது தான் இந்த 77th அமெண்ட்மெண்ட்டோடைய ஆக்டுடைய முக்கிய நோக்கம். சரி, இந்த ஆக்டு ஏன் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1992 இந்திரா சவானி கேஸில் வந்து இடஒதுக்கீடு வந்து வேலை வாய்ப்பில் மட்டும்தான் கொடுக்கணும், அந்த வேலை வாய்ப்பில் அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன்லாம் கொடுக்கறது வந்து சட்டத்துக்கு விரோதமானது, அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்க. இதன் காரணமாக வந்து கவர்மெண்ட் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு ஒரு வேலையில் வந்து ப்ரொமோஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக 1995 77th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. சரி, இந்த 85th அமெண்ட்மெண்ட் ஆக்டு வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ப்ரொமோஷன், வேலையில் வந்து ப்ரொமோஷன் கொடுக்கறது தான், எஸ்சி எஸ்டிக்கு ப்ரொமோஷன் கொடுக்கறது தான் இந்த 85th அமெண்ட்மெண்ட் ஆக்டுடைய முக்கிய நோக்கம். இதில் 77th 85th ரெண்டும் விஷயம் ரெண்டுத்துலேயும் ஒரே விஷயம்தான் சொல்லியிருப்பாங்க, ப்ரொமோஷன், அதாவது எஸ்சி எஸ்டிக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுக்கணுங்கிறது தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் 85th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஒரு வேர்டை வந்து சேர்த்துருப்பாங்க, அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்சிக்வென்சியல் சீனியாரிட்டி அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து சேர்த்துருப்பாங்க. சரி, கான்சிக்வென்சியல் சீனியாரிட்டினா என்னங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். உதாரணமாக நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஏயும் பியும் ரெண்டு நபர்கள் இருக்காங்கன்னு வச்சுங்க. ஏ வந்து ஒரு ஜென்ரல் கேட்டகரி, பிங்கிறது வந்து எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக வச்சுப்போம். இப்போ ஏ வந்து 5 வருஷம் வேலை பார்த்துட்ருக்காரு ஒரு அரசு அலுவலகத்தில், பிங்கிறவர் வந்து 2 வருஷம் வேலை பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க. யாருக்கு ப்ரொமோஷன் கொடுக்கணும்? சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஏக்கு தான் ப்ரொமோஷன் கொடுக்கணும். ஆனால் இடஒதுக்கீடு வந்து நம்ம 85th அமெண்ட்மெண்ட் ஆக்டின் படி பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு ப்ரொமோஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறதுனால வேலை கம்மியாக பார்த்தாலும் பிக்கு தான் இங்கே வந்து ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. சரி, பி இப்போ ரெண்டாம் நிலைக்கு, இப்போ உதாரணமாக 3-2-1 நாம வச்சுங்க, நிலை வந்து 3-1, 2-2, 1-1 நாம வச்சுங்க, ஒர்க்கின் அடிப்படையில் சொல்கிறேன் உங்களுக்கு புரியாத மாதிரி. இப்போ 3வது நிலையிலேருந்து 2வது நிலைக்கு வந்து பி போயிட்டார், 1 வருஷம் கழித்து ஏயும் வந்து இந்த 3வது நிலையிலேருந்து 2வது நிலைக்கு வந்து ப்ரொமோஷன் வாங்கிட்டு போகிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருடைய வேலையோட மொத்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து 6 வருஷம் வேலை பார்த்துருப்பார், பி எஸ்டி எஸ்டி கேட்டகரியில் உள்ள ஒருத்தர் வந்து 3 வருஷம் தான் வேலை பார்த்துருப்பார். ஆனால் 2வது நிலைங்கிற அந்த வேலையில் 2வது நிலையிலங்கிற இடத்துல வந்து பி வந்து ஆல்ரெடி 1 வருஷம் இப்போ சீனியர், யார் ஏவை விட, ஜென்ரல் கேட்டகரியை விட பிங்கிறவர் வந்து 1 வருஷம் சீனியராக இருக்கார். மொத்தத்தில் இவர் 3 வருஷம் வேலை பார்த்தாலும் கூட அந்த 2வது நிலை ஒர்க்கில் வந்து 1 வருஷம் யார், பி வந்து சீனியராக இருக்காங்க. இப்போ 1வது நிலை இப்போ ஹையர் போஸ்ட்டுக்கு, இன்னொரு ஹையர் போஸ்ட்டுக்கு போகணுன்னா யாருக்கு இங்கே வந்து இடஒதுக்கீடு இல்லை ப்ரொமோஷன், இந்த இப்போ ப்ரொமோஷன் இதில் யாருக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிக்கு தான் கொடுப்பாங்க. இதுதான் கான்சிக்வென்சியல் சீனியாரிட்டிங்கிறது. அதாவது ஏ வந்து 6 வருஷம் வேலை பார்த்தாலும் கூட பிங்கிறவங்க வந்து 3 வருஷம் தான் வேலை பார்த்துருக்காங்க, ஆனால் 2வது நிலையில் 1 வருஷம் சீனியர், ஏவை விட 1 வருஷம் சீனியர் இருக்கிறதுனால பி இந்த எஸ்சி எஸ்டியாக இருக்கிற ஒரு பிக்கு தான் இந்த ப்ரொமோஷனில் வந்து அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான தகுதியானராக வந்து இந்த 85th அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்கும். சரி, இது ஏன் ஒரு அரசியல் அமைப்பு வந்து ஒரு பீப்புளுக்கு வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க, அதிக வேலை நாள் பார்த்தாலும் கூட அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்காமல் ஏன் எஸ்சி எஸ்டி அந்த கேட்டகரிக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிற ஒரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வேலைக்கு வர்ற வயதுங்கிறது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது மற்ற மக்களை தவிர்த்து. இவங்க எஸ்சி எஸ்டி வரவங்களுடைய வயது எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. அதன் காரணமாக அவங்க ப்ரொமோஷன் அப்படிங்கிற ஒரு நிலையை அடையிறதுக்கு முன்னாடியே அவங்க ரிட்டையர் ஆகிடுறாங்க. இதன் காரணமாக ஒரு சாரார் பீப்புள் வந்து ஒரு உயர்ந்த நிலையை அடையாமலேயே ரிட்டையர் ஆகிடுறாங்க. அவங்களுக்கு சில சலுகை வந்து கவர்மெண்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த 85th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. சரி, 77th 85th என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டிக்யூன்சியல் சீனியாரிட்டி, நம்ம சொன்ன மாதிரி தான். அந்த 77th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து அதை சொல்லியிருக்க மாட்டாங்க,
இப்போ 77th அமெண்ட்மெண்ட் சொல்லாததுனால என்ன ஆயிருக்குனா, ரெண்டாம் நிலையில் வந்து ஏ கேட்டகரி வந்து 6 வருஷம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ரெண்டாவது நிலையிலேருந்து மறுபடியும் ஏபே முதல் நிலைக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனால் இந்த கான்ஸ்டிடியூன்சியல் சீனியாரிட்டியை சேர்த்ததுனால எஸ்சிஎஸ்டி தான் அந்த மக்கள் தான் ரெண்டாம் நிலையிலேருந்து ஒன்றாம் நிலைக்கு போகிறதுக்கான ஒரு வழியை வந்து ஏற்படுத்தி கொடுத்தது. சரி, உங்களுக்கு இதோட இந்த லெசன் முடிஞ்சது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.